ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நம்ம டிஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டிஃபார்ம் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து பிஃபார்ம் பண்ணலாமா, எம் ஃபார்ம் பண்ணலாமா, இல்லை ஃபார்ம் டி பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணால் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, ஜாப் எப்படி இருக்கும், சேலரி எவ்வளோ வரும், இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபார்மசி இருக்கிறது ஒர்க் தான் அந்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் அனுபவித்த வரைக்கும் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஃபார்மசி ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கொரோனா டைமின்றதுனால ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிருச்சு. நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு எதுவும் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றா கூட, ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பிசிஇ பண்ணிட்டு பிசிஏ அது இதுன்னு ஏதோ கொஞ்சம் உழப்பிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நீங்களே ஏதாச்சும் டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, லைவ் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, எங்கள் காலேஜில் 2-3 பேர் தான் இருந்தாங்க. ஸோ டிகிரி பண்ணிட்டு இல்லாட்டி ஒரு வேறு ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு சயின்ஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. பட் நீங்கள் இதுக்கு மெஜாரிட்டி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ப்ளஸ் டூவில் வந்துட்டு சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும், ஆர் கெமிஸ்ட்ரி குரூப் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துருக்கணும். ஸோ இது மட்டும் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் ஃபார்மசி எடுக்கிறது எலிஜிபிளான ஒரு ஆள். ஸோ வீடியோ வந்தீங்க, இப்போ நம்ம சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடுறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிற யோகேஷ் மெடிடெக் கிடையாது, நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கிற கோளாறு ஃபார்மசிஸ்ட், நான் யோகேஷ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஒரு டிஃபார்ம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நான் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த ஒரு டிஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு படிக்கிறது ஈஸி தான். கிட்டத்தட்ட செமஸ்டர் வைஸ் தானே வராது நமக்கு. எப்படின்னா 1 இயரில் வந்துட்டு மொத்தமாக ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ், செகண்ட் இயரில் 6 சப்ஜெக்ட்ஸு, மொத்தமாக நீங்கள் 1 இயர் வச்சு படிக்கிற மாதிரி தான் வரும். இயர்லி வைஸ் மேனரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிறான், ஈஸியாக படிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் அந்த சப்ஜெக்ட் வைஸாகவும் நான் ஷார்ட்ஸ் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ அது இதுதான் டிஃபார்மை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு டிஃபார்ம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது எக்கச்சக்கமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 40,000 மேலே நமக்கு வந்து ஃபார்மசிஸ்ட் கோர்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,400 மேலே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, 1,200 மேலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதையும் விட்டீங்க அப்படின்னா ட்ரக் ஸ்டோர்ஸ் இருக்குது. ட்ரக் ஸ்டோர்ஸ்னால் ஹோல்சேல் வச்சுக்கிற ட்ரக் ஸ்டோர்ஸே ஒரு 4,000 மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இத்தனை கவுண்டில் இருக்கிறதுனால நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்றது, இந்த ஒரு ஐடி கம்பெனி ஐடி படித்தவங்க, அதுக்கப்புறம் இந்த சிவில் இன்ஜினியர் படித்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸில் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது இதுன்னு எக்கச்சக்க ஒர்க் இருக்கும். பட் இந்த ஒரு ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு அக்கப்போர் இருக்காது. அதாவது நம்ம ஈஸியாக நம்ம ஃபார்மசி ஸ்டோரில் போயிட்டு தெரிஞ்ச அண்ணங்கள்லேயே போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்மளோட சர்டிஃபிகேட்டை வச்சு சர்டிஃபிகேட்டே இல்லாமல் கூட ஒர்க் பண்ணலாம். நானே எடுத்த உடனே இந்த ஒரு ஃபார்மசி ஃபார்ம் டி அதாவது டிஃபார்ம் பண்ணாமல் நான் எவ்வளோ சேலரி வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தானி துடைக்கிறதுல ஆரம்பித்து 5,000 வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைமாக வந்து 12,000 கிட்ட வரைக்கும் வாங்கினேன். ஃபுல் ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல் டைமாகவே 5,000 தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு எனக்கு 12,000 வரைக்கும் கொடுத்தாங்க நான் இருந்த மெடிக்கல் ஷாப்பில். ஸோ இப்போ நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து சாரி அது வந்து டிகிரி கிடையாது, நான் இந்த ஒரு டிஃபார்ம்ன்ற இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால எனக்கு பிசிஇ லைசன்ஸ்னு ஒன்று தருவாங்க. அதை வச்சு நான் எக்ஸ்ட்ரா 2,000 வாங்கலாம். அவ்வளோதான் கான்செப்டே தவிர இது பெருசாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் பிசிஏ லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சா கூட, இந்த ஒரு ஃபார்மசி சைட்லேருந்து நீங்கள் வேறு இடத்துல இருந்தால் கூட, இன்னொரு இடத்துல கூட நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் உங்களோட பிசிஏ லைசன்ஸை வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட்டாக உங்களுக்கு வந்து மந்த்லி நீங்கள் சைன் போட்டு அவங்களோட மெடிக்கல் ஷாப்பை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே டிஃபார்ம் பண்ணிக்கிற நல்லது. உங்களுக்கு வந்து இத்தனை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி வைஸாகவும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் என்னென்னா டிஃபார்ம் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லோ கிரேட் ஒர்க்ஸ் தான் கொடுப்பாங்க. லோ கிரேட் ஒர்க்ஸுன்றப்ப நீங்கள் பவுடர்ஸு மெடிசின்ஸ்லாம் இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும், பவுடர் ஆஃப் ட்ரக்ஸில். ஸோ அது வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி கூட கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க, அது இது நிறைய இருக்குது. இந்த டிஃபார்ம் மட்டும் பண்ணவங்களுக்கு, சப்போஸ் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ரீதியாக ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நிறையவே பாலிடிக்ஸ் இருக்கும்ல. ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நெட்ஒர்க் தான். ஸோ அந்த ஒரு நெட்ஒர்க்னால் உங்களுக்கு நிறையா பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பிஃபார்ம் பண்ணவங்க இருப்பாங்க, நமக்கு மேலே பண்ணவங்க எம்ஃபார்ம் பண்ணவங்க இருப்பாங்க, ஃபார்ம் டி பண்ணவங்க இருப்பாங்க. அவங்கனா கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ஸில் இருப்பாங்க, நம்மளும் கொஞ்சம் லோ கிரேடாக தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க மத்தியில் நம்ம காம்படிட் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் என்னதாக இருந்தாலும் நம்ம டிஃபார்ம் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ சேலரி வைஸாக நான் சொன்னேன்ல, 12K வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். டிஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் சேலரி ஸ்ட்ரக்சர். என்னென்னா ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின வரைக்கும் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே 40,000 தான் மீனாட்சி மிஷனில் வாங்கின ஃபார்மசிஸ்ட்னு இருக்காங்க, சீனியர் ஃபார்மசிஸ்ட்டு. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி தான் அவரும் டிஃபார்ம் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சேலரி கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம். பிஃபார்ம்ன்றது வந்துட்டு பேச்சுலர் டிகிரி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம் பண்ணிட்டு அவங்க கடை வச்சிருக்கலாம், பட் பிஃபார்ம் பண்ணிட்டு அதே கடையை தான் வைக்கிறாங்க. பட் ரெண்டுக்குமே சேம் ஒர்க் தான், சேம் இன்புட் தான், சேம் சேலரி தான் கொடுக்குறாங்க. பிஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் வேலைக்கு போனாலும் சில நேரங்களில் பிஃபார்ம்னா அது ஓவர் குவாலிஃபைடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டோர்ஸில் வந்துட்டு நிறைய பிஃபார்ம் ஸ்டோர்ஸே இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரி சைடு போனாலுமே அவங்களுக்கு எடுத்தோடனே இந்த பவுடர் ஒர்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒன் ஆர் டூ இயர்ஸில் பிஃபார்ம் பண்ணவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு பிஃபார்ம் அப்படின்ற டிகிரி தான். மேக்ஸிமம் பிஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, பிஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக எம்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கோப்ஸ், சேலரி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எம்ஃபார்ம் பண்ணிடணும். அப்படியே நீங்கள் பிஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் லைனில் வந்துட்டு டிஸ்பென்சிங்க்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, பில்லிங்க்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, பேக்கிங்க்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் கொஞ்சம் ஒரு சுப்பீரியரான ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. பட் சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், பிஃபார்மசி பண்ணிவிட்டு இருக்கிறவனுக்கு என்ன சேலரி கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு ரூபா கூட குறையாமல் தான் பிஃபார்மில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்குது. ஸோ அதனால் பிஃபார்ம் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக கம்பல்சரியாக எம்ஃபார்மும் பண்ணி ஆகணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபார்ம் நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிஃபார்ம் பண்ணவங்க கூட டிஃபார்முக்கு வந்துட்டு ப்ரொஃபஸராக வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைன்லாம் போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எம்ஃபார்ம் பண்ணவங்க தான் மேக்ஸிமம் ப்ரொஃபஸர்ஸாகவே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எம்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஷனுக்கும் வரலாம். அதையும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஹை கிரேட் ஒர்க்கில் ஹாஸ்பிட்டலில் நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணலாம். நான் சொன்ன வரைக்கும் டிஃபார்மும் பிஃபார்மும் பண்ணவங்களுக்கு ஒரே சேலரி தான். பட் இந்த பிஃபார்ம் பண்ணிவிட்டு எம்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு டபுள் மடங்கான சேலரி கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நார்மல் ட்ரக் எம்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ட்ரக் ஸ்டோரில் போய் வேலை பார்க்க போகிறதில்லை அப்படின்னா, நீங்கள் எம்ஃபார்ம் பிஃபார்ம்னால் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து டிஃபார்ம் பண்ணாலே போதும். இது நீங்கள் ட்ரக் ஸ்டோரில் இல்லாமல் நான் மேற்கொண்டு இண்டஸ்ட்ரி அது ரிலேட்டடாக போகிறேன் அப்படின்றா தான் உங்களுக்கு இந்த எம்ஃபார்ம் தேவைப்படும். இந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஒரு எம்ஃபார்ம் தேவைப்படும். இல்லை லோ கிரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ஃபார்மசிஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்மளை வந்து பெரிய ஆளாக தான் பார்ப்பாங்க டிஃபார்மை. ஸோ இதே நான் வந்து கன்வே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எம்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல்லையும் உங்களுக்கு அந்த ஒரு பவுடர் ரிலேட்டடான ஒர்க்ஸ் கொடுக்காம, கெமிக்கல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் கொடுக்காம, கொஞ்சம் உங்களுக்கு ப்ரொஃபஷனலான ஒர்க்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பேக்கேஜிங் அது ரிலேட்டடாக கொஞ்சம் டீசெண்டான ஒர்க்ஸாக இருக்கும். எம்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் சரி, ஒரு ப்ரொஃபஸராக போனாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு ஹை கிரேடில் ஒரு மேனேஜர் மேனேஜிங் போஸ்ட்டில் வந்துட்டு ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த மாஸ்டர் டிகிரி தான் எல்லா இடத்துலையுமே கை கொடுக்கும். அதே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபார்ம்டி ஃபார்ம்டி வந்து பண்ணலாமா அப்படின்றது கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு சேனல் லிங்க் கூட கொடுக்குறேன், அவங்களே சொல்லியிருப்பாங்க, அவங்களும் ஆக்சுவலாக ஃபார்ம்டி தான், டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி அப்படின்பாங்க. பேரில் மட்டும்தாங்க டாக்டர், மற்றபடி அதில் டாக்டருக்கான ஒரு இதே கிடையாது அதில். அதாவது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து டாக்டர்ன்ற பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர, நீங்கள் டிஃபார்ம் பண்ணிட்டு என்ன சேலரி வாங்குறீங்களோ அதே 8,000-9,000 ஸ்டார்டிங் சேலரி தான் இந்த ஒரு ஃபார்ம்டிக்குமே. ஸோ இதுதான் ஃபார்ம்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் அந்தளவு வேல்யூ கிடையாது. ஒன்று ரெண்டு ஃபார்மசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராம்நாட்டில் இருக்கக்கூடிய கனகமணி ஹாஸ்பிட்டல்ஸில் கூட எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் சார் வந்து மேக்ஸிமம் கூட ஒரு ஃபார்ம்டி எம்ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான், ஒரு ஃபார்மசி ப்ரொஃபஷனை தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிசீஸை டயக்னோஸ் பண்ணிடுவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரக் கொடுக்கலாம் அப்படின்றத, இந்த ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆன்டி டயபெட்டிக்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடியதை எழுதுறதுக்கு ஃபார்ம்டி இருப்பாங்க. இது வந்து ரேர் கேஸஸில் சில நல்ல ப்ரொஃபஷனலான டாக்டர்ஸ் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இருக்கும். பட் சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படின்றது தெரில. பட் நீங்கள் அப்ராட் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபார்ம்டிக்கான ஒரு டாக்டருக்கான ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபார்ம்டி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து டிசீஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரூல்ஸ், அதாவது ஒரு இது கிடையாது, ஒரு ப்ராம்ப்ட் கிடையாது நமக்கு. பொதுவாக இப்போ நான் சொல்கிறேன், அதாவது இப்போ நீங்கள் ஃபார்ம்டின்னு இல்லை டிஃபார்ம்ன்னு இல்லை எந்த ஒரு ஃபார்மசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாலுமே, நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றா, அதில் வந்து ஓடிசி ஓவர் த கவுண்டர் நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எரரை கரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ரெண்டு ஆன்டிபயோட்டிக் சம்மந்தமே இல்லாமல் ஒரே மாதிரியான வேரியண்ட்டில் எழுதியிருக்காங்க அப்படின்னாலும் சரி, அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது, டோசி தப்பாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் தான் நம்மளோட கடமைகள். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் கவுன்சிலிங்கு, நம்ம வந்துட்டு இந்தந்த மாதிரியான டேப்லெட் கொடுக்கணும், இது இது சாப்பிடுங்க, இது இது சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய நம்ம ஃபார்மசி ப்ரொஃபஷன்ஸோட கடமை. ஸோ இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான்
முடிஞ்ச வரைக்கும் மூச்சு முட்டை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நான் இதோட சப்ஜெக்ட் வைஸாக மேக்ஸிமம் இந்த புக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த புக்ஸில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளதையும் கொஞ்சம் கண்டென்ட் போட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் த சிலபஸில் இருந்து நம்ம இதுமாதிரி கண்டென்ட் போட போகிறோம், ஷார்ட்ஸாகவும் சரி வீடியோஸாகவும் சரி. ஸோ நான் வருஷத்துலேயே வீடியோவாக தான் விடுறேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம பற்றது வந்து மதுரை கேஎம் காலேஜ் தான். நீங்கள் வந்து ராம்நாடு மதுரை இந்த ஒரு சைடில் இருக்கீங்க, அருப்புக்கோட்டை இந்த ஒரு சைடில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கேஎம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி உத்தங்குடியில் இருக்குது. மீனாட்சி மிஷன்லேருந்து இறங்கி நீங்கள் உத்தங்குடி ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டு காலேஜ் மதுரையில். ஸோ நீங்கள் அங்கே போய் ஃபார்மசி பண்ணலாம். அவ்வளோதான், இதுதான் நம்ம படித்த வரைக்கும் நம்மளுடைய வரலாறு. நம்ம வரலாறு ஒன்றும் அவ்வளோ பெருசானா இருக்காது, சொன்னோம்னாலும் இப்போ பெருசனில் எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம வீடியோவில். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்த வீடியோவுக்கு போயிடுவோம். அடுத்த வீடியோ இனிமேல் ரெகுலராக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.